இந்த கள்ள உபதேசிகளுடைய முக்கியமான ஒரு உபதேசங்கள் காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருபை வச்சு இவங்களுக்கு என்னென்ன இவங்கள் பாவங்களும் அக்கிரமம் செய்கிறதுக்கு கிருபை ஒரு லைசன்ஸுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. மறுபடியுமா சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை சத்தியமாக போதிச்சா அது போல் சபைக்கு போகாதீங்க. அவங்க எப்பொழுதும் உங்களை கண்டித்தே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோன்னு அவங்க பேசுவாங்க, பேலன்ஸ்டாக பேச மாட்டாங்க. ஒரு மனுஷன் தொடர்ச்சி ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு பண்ண ஆண்டவர் கிருபையாகவே இருப்பாரா? அப்போ ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டாரா? பாவத்தின் சம்பளம் மரணம்னு தெளிவாக தானே சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகன் தெளிவாக தானே சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படிக்கு ஆண்டவர் ஐந்து விதமான ஊழியத்தை வைத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அல்லேலூயா. தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கி விட்டார், நாம பரிசுத்தவான்கள். ஆனால் இன்னும் சீர் பெறவில்லை, இன்னும் நாம அவரை போல மாறுகிறதற்கு முயற்சி செஞ்சு நடந்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப நாளுக்கு நாள் பிரைட் ஆகணுமே தவிர நாளுக்கு நாள் வேஸ்ட் ஆகக்கூடாது. அல்லேலூயா. கிருபைக்குனால ரட்சிக்கப்பட்டோம், அப்ப நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நேற்று விட இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய மெச்சூரிட்டி பெட்டரா இருக்கணும். இதுபோல துருபதேசிகள், கள்ள உபதேசகர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்களுடைய குறிக்கோள் என்னவென்றால் என்ன செய்வாங்கன்னா, தேவனுடைய மகிமையை தனக்கென்று திருடி கொள்வார்கள். ஆகவே ஜனங்களெல்லாம் அவங்கள நான் இவருடைய ஃபேன் அவருடைய ஃபேன்னு போத, அவங்களுக்கு உண்மையிலேயே சிங்காசனத்தில் பிசாசி உட்கார எப்படி ஆசைப்பட்டானோ அது போல ஒரு உணர்வு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளவு ஜனங்கள் வருகிறார்கள் என்று. நன்றாக புரிஞ்சுக்கணும், தாவீதுக்கு விரோதமாக தேசமே எழும்பி அவனோடு இருந்த அநேக ஆலோசகர்கள் எழும்பி அப்சலோமோடு கூட சேர்ந்துடுறாங்க. இந்த அப்சலோம் பக்கம் ஜனங்கள் அதிகமாகிட்டாங்க, தாவீது இடத்துல குறைஞ்சு போனார்கள். தாவீது உயிருக்கு பயந்துட்டு வனாந்திரமாக ஓடுகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அப்சலோம் கிட்ட அதிகமான ஜனங்கள் சேர்ந்ததுனால அப்சலோமோட ஆண்டவர் இருந்தார், அவனை தான் ஆண்டவர் அழைச்சார்னு சொல்லாமா? அப்போ ஆட்கள் ஜனங்கள் கூடுகிறதுனால நம்ம இவரை ஆண்டவர் நல்லா பயன்படுத்துகிறாரு, இவரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கக்கூடாது. அப்சலோமோடும் கூடினார்கள். சில ஊழியக்காரங்க அத்தா சொல்லுவாங்க, இப்பெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நான் போகிற இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஜனங்கள். இதில் என்ன பெருமை? அவளைனா நம்ம பெரிய ஆள், ஒரு டைஃபாய்ட் ஜுரம் வந்தால் எப்படி படுத்துருவோம்? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, உன் வீரத்தை போய் சைனாவில் போய் காட்டேன். சில பேர் புரியல, சைனாவில் என்ன என்ன வியாதிமா? கொரோனா வியாதி. போய் காட்டாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு நீ போயிட்டு நாலு பேருக்கு ஜோம் பண்ணிட்டுவா. எந்த ஊழியக்காரனாகட்டும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் திருடினால் அவனே ஒரு திருட. நம்ம ஆட்களை இயேசுக்காக சேர்க்கணும், இவர்கள் ஆட்களை தனக்கென்று சேர்ப்பார்கள். ஏன்னா இவங்க ஃபேனுங்க. அல்லேலூயா. இவனுக்கு போகிற இடத்துலலாம் வாலிப தம்பிமார்கள்லாம் அப்படி ஓடி வருவாங்க, ஏன்னா அவங்களாம் இவருக்கு ஃபேனுங்க. விஜய்க்கு ஃபேனாக இருந்தவன், அஜித்துக்கு ஃபேனாக இருந்தவன், நக்மக் ஃபேனாக இருந்தவன், இப்போ யாருக்கு ஃபேன் ஆகிட்டாங்க? இது போல் ஆளுக்கு ஃபேன் ஆகிட்டானுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மலாம் ஒருவருக்கு தான் ஃபேனு. உயிரை கொடுத்து மூன்றாவது நாள் எழுந்தவர். அல்லேலூயா. அப்போ இந்த கள்ள உபதேசிகளுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அவங்க அறிஞ்சு அறியாமையிலும் அவர்களை தான் பெருசாக காட்டுவாங்க. யூதா கோத்திரத்தின் ராஜசிங்க இயேசுனா இவர்களே சிங்கம்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஊழியக்காரர்? சிங்கம் வருதுன்னு வாங்க, இது சிங்கம்.